வெல்கம் டு ஸ்ரீ சிவிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 6th term ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய குடிமையலோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசன் வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம். ஸோ இதோட புக் பேக் பார்க்கலாம், சாரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் பார்க்கலாம். அவங்க இந்த பாக்ஸ் பாருங்கள், மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் அப்படின்றது வந்து அதிக மழை பெறக்கூடிய பகுதி. அதிகமாக இந்தியாவிலே மழை பெறக்கூடிய பகுதின்றது மௌசின்ராம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மேகாலயாவில் இருக்குது. ஸோ கம்மியான மழை பெறக்கூடிய பகுதி வந்து ஜெய்சால்மர். அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பெறும் பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஏரியாவோட பிக்சரும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொழிகள்னாலே 8வது அட்டவணை தான், அதில் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழியாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்களாம். ஸோ அதில் ஒவ்வொரு எந்தெந்த வருஷம் எந்தெந்த மொழியை வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்ற வருடமும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2004 வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து தமிழ் மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, செம்மொழியாக தமிழ் மொழியை வந்து எப்போ அறிவித்தாங்கன்னா 2004. இப்போ வரைக்கும் 6 மொழிகள் வந்து செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்தெந்த வருஷம்னு பாருங்கள், சமஸ்கிருதம் வந்து 2005லேயும், தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து 2008லேயும், மலையாளம் வந்து 2013லேயும், ஒரியா வந்து 2014லேயும் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 மொழிகள் வந்து 8வது அட்டவணையின்படி அலுவலக மொழியாக அங்கீகரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் மொழியை வந்து 2004 வந்து செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் 6 மொழியை வந்து செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க. அதில் சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016, இந்த மாதிரி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய தொழில்துறை வந்து இதுவரைக்கும் கல்வெட்டு சான்றுகள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே வந்து இந்தியா தொழில்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு எல்லாமே வந்து 60% வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுலேயும் அதிகமான கல்வெட்டுகள், பெரும்பாலான கல்வெட்டுகள் எல்லாமே வந்து தமிழ் மொழியில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் 60% வந்து தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை, அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டன. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடுன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, எவ்வளோ வேறுபட்ட இனங்கள் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத வந்து எங்கே இருந்து எடுத்தாங்க, அதை சொன்னது யார், அது அந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னென்னா, வேற்றுமையில் ஒற்றுமைன்றது வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த சொற்றொடர் வந்து நமது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அந்த நூலில் தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடர் வந்து இருக்குது. இந்தியா வந்து பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா வரலாற்று ஆசிரியர் வி.எஸ். ஸ்மித் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் அந்த வார்த்தையை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தா வரலாற்று ஆசிரியர் வி.எஸ். ஸ்மித் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து சமத்துவம் பெறுதல், இந்த லெசனோட இம்பார்ட்டண்டான பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன நிறவெறிக்கு முடிவு, இந்த கருப்பர் வெள்ளைன்னு சொல்லிட்டு பிரித்து அது ஒரு பெரிய சண்டையாக வந்தது. ஸோ அதுக்கு வந்து முடிவு கட்டினது யார், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்தவர் தான் வந்து நெல்சன் மண்டேலா. அவர் வந்து 27 வருஷம் வந்து அவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. ஓகேங்களா, 27 வருஷம் ஜெயிலில் இருந்து அவர் 1990 வந்து விடுதலை ஆகியிருக்காரு. இவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு வந்து முடிவு கட்டியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக இருந்தவர் இவர் தான் சொல்லியிருக்காங்க. 1990 விடுதலையான நெல்சன் மண்டேலா 27 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டி அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர் வந்து இவர் தான். இவர் யாருன்னு கேட்டால் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர். இப்போ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவரை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியமானது. இவரை பற்றி அதிகமாக குவஷ்சன் கேட்குறாங்க அம்பேத்கர் பற்றி. இவர் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அறியப்படுறவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான்.
ஓகே நிமிஷம். இல்லை பாருங்கள், பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. இவர் வந்து இந்திய சட்ட நிபுணராகவும் இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு, ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு, சமூக சீர்திருத்தவாதியாகவும் இவர் இருந்திருக்கார். ஓகேங்களா. இவர் எம்ஏ பட்டத்தை எப்போ வாங்கினார்னா 1915 எம்ஏ முடிச்சிருக்காரு. திரும்ப 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டியும் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி லண்டனில் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, எம்ஏ பட்டம் வாங்கினது 1915, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஸோ அது வாங்கினது வந்து பட்டம் வாங்கினது 1927, லண்டனில் டிஎஸ்சி பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. இவர் தான் வந்து அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவர். ஓகேங்களா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் இவர் தான். ஓகேங்களா. இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் வந்து அறியப்படுறாரு. சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவர் இறந்ததுக்கப்புறம் இவருக்கு பாரத ரத்னா விருது 1990 கொடுத்துருப்பாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் 1990 இவருக்கு என்ன விருது கொடுத்தாங்கன்னா பாரத ரத்னா அப்படின்ற விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள், இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2011 ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க, அதில் வந்து எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எழுத்தறிவு வந்து அதிகமாக இருக்கிறதுல ஒரு அந்த வரிசையை வந்து அந்த ஆர்டர் பிரகாரம் கேட்கலாம். இல்லைன்னா வந்து எது அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி வந்து அதிகமாக இருக்குது, 92.14% வந்து அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கேட்கலாம். ரொம்ப இருக்க கம்மியாக இருக்குன்னா கிருஷ்ண இது நம்ம குறைவாக இருக்க மாவட்டத்துக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம தருமபுரி. ஓகேங்களா. 64.71% வந்து இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்ன, ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன, அதை படிச்சுக்கணும். அதிகமாக இருக்கிறதோட அந்த ஆர்டர் வந்து படிச்சுக்கணும், குறைவாக இருக்கிறதோட அந்த ஆர்டர் வந்து நம்ம படிச்சுக்கணும். அதிகமாக இருக்கிறது வந்து கன்னியாகுமரி 92.14%, கம்மியாக இருக்கிறது வந்து தருமபுரி 64.71%. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, செகண்டு சென்னை, தேர்டு தூத்துக்குடி, ஃபோர்த்து வந்து நீலகிரி. பொறுத்தூரில் கூட கேட்கலாம், நான் மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு, அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. நல்லா 1-2 அந்த பாக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏ பாருங்கள், பாலின விகிதம் 2011 வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் 1000 ஆண்களுக்கு நீலகிரியில் வந்து 1041 பெண்கள் இருக்காங்க. ஸோ அதிகமாக பாலின விகிதம் வந்து இருக்கக்கூடிய மாவட்ட லிஸ்ட்டில் வந்து நீலகிரி இருக்குது. ஓகேங்களா. கம்மியாக வந்து தருமபுரி, அங்கே எழுத்தறிவுலையும் தருமபுரி கம்மி, இங்கே பாலின விகிதத்துலேயும் கம்மி. இங்கே பாருங்கள், 1041 பேருக்கு நீலகிரி பாருங்கள், 1041 பேர் 1000 ஆண்களுக்கு. தருமபுரி பாருங்க, 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் வந்து எப்படின்றதையும் படிச்சுக்கிறணும். அதே மாதிரி ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப குறைவு இல்லை. அதிகம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி 1041, அடுத்து 10 கம்மி, தஞ்சாவூர் வந்து 1031, அடுத்து நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலி 1024, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி குறைவையும் வந்து 1-2 ரீட் பண்ணிக்காங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், குடிமையில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்டான பாக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 2 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.